ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்ட் 3 வந்து பார்க்க போகிறோம். டூல்ஸ் மெனுவில் அதில் இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தோம்னாக்க டெக்ஸ்ட் டூல் தான் பார்க்க போகிறோம். அதில் ஹரிசாண்டல் டெக்ஸ்ட் டூல், வெர்டிக்கல் டெக்ஸ்ட் டூல், இந்த ஹரிசாண்டல் டைப் மாஸ்க் டெக்ஸ்ட் டூல், வெர்டிக்கல் டைப் மாஸ்க் டெக்ஸ்ட் டூல், இது மாதிரி நாலு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஹரிசாண்டல் டெக்ஸ்ட் டூல் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு கிளிக் எங்கே டைப் பண்ண போகிறோமோ அந்த இடத்துலேருந்து ஒரு கிளிக் தந்தோம்னாக்கா ஒரு லைன் ஒன்று வரும். அந்த லைனில் போட்டு டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இப்போ வந்து அதில் சம்திங் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதை மார்க் பண்ணிவிட்டு ஃபான்ட் சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, லோ பண்ணிட்டு அவ்வளோதான். இது மாதிரி இந்த டெக்ஸ்ட் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இது மாதிரி நம்மளுக்கு இதில் இந்த ஆப்ஷனில் எது இருக்கோ அந்த டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணோம்னாக்கா போதும். இப்போ நம்ம டெஸ்ட் டூலில் வெர்டிக்கல் வெர்டிக்கல்னால் கீழ் பக்கம் சும்மா சேவ் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க, இது வந்து டெக்ஸ்ட் டூலு. அப்புறம் வந்து பென் டூல் இருக்குது. இப்போது இந்த ஃபோட்டோஷாப்லேயே பென் டூல் தான் இருக்கிறதுலே கட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டூலும். அது வந்து ஷார்ப்னஸும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப குயிக்காகவும் வேலையை முடிக்கலாம். அதுக்கு வந்து பென் டூல் யூஸு. இதுக்குன்னு ஒரு தனி சாப்டராகவே எடுக்கலாம் பென் டூலுக்குன்னு. இப்போ நான் சொல்கிறேன் பென் டூலை பற்றி ஷார்ட்டாக முடிக்கிறேன். பின்னாடி வர எக்ஸசைஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரிப்பாக எடுக்கு. பென் டூல் ஒரு கிளிக் பண்ணிக்கிங்க. என்ன கிளிக்னாக்க லெஃப்ட் கிளிக், பெரும்பாலும் லெஃப்ட் கிளிக் தான் பண்ணுவோம். நம்ம இங்கே தான் ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த ஷோல்டராண்டு போயிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணுறீங்க. இப்போது லெஃப்ட் கிளிக் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் ஒரு லெஃப்ட் கிளிக். இப்போ இந்த இடத்துல லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு வேரில் எடுக்கக்கூடாது. லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு மவுஸை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வரும். மேலே கிளி மூவ் பண்ணிங்கன்னா பெண்டு வரும். அப்போ அந்த இமேஜுக்கு ஏற்ற பெண்டு சைஸில் கரெக்டாக வச்சுட்டு மவுஸை இப்போது லெஃப்ட் கிளிக் எடுத்துருங்க. இப்போது அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது அந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது மூவ் ஆகிடும். திருப்பியும் எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிக்கிங்க. முன்ன சொன்ன மாதிரியே லெஃப்ட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டே மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிக்கிட்டே அது பண்ணினாக்க கரெக்டாக வந்துடும். எந்த சைஸ் வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி சென்டர் பாயிண்ட் வைக்கணும். லெஃப்ட் கிளிக் ப்ரெஸ் பண்ணும், ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு லெஃப்ட் கிளிக். இது ஸ்பீடாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும். இது வந்து பென் டூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நான் சீக்கிரம் முடியும் இது அர்ஜென்ட்டாக கட் பண்ணுறேன். இதுக்காக பென் டூல் யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி லைன் வந்துடும். லைன் வந்ததுக்கப்புறம் இது எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதோடய ஷார்ட்கட் கண்ட்ரோல் என்டர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அதோடய ஷார்ட்கட் கண்ட்ரோல் என்டர். இப்போ மார்க் ஆயிடுச்சு. இப்போ முன்ன மாதிரி எப்படி மார்க் பண்ணோம், முன்ன பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு அந்த பாட்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் செலெக்ஷன் ஆப்ஷனுக்காக தான் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோம், காப்பி பண்ணோம், பேஸ்ட் இன்ட்ரு பண்ணோம். அது மாதிரி இப்போ இந்த பென் டூலையும் வச்சுக்கிட்டு இது மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு இது நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பென் டூல் யூஸ் ஆகுது. பென் டூலை பற்றி
பின்னாடி கிளாஸில் இன்னும் இதோட டீப்பாக பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரெக்டாங்குலர் டூல் இருக்குது, ரெக்டாங்குலர் டூலை பற்றி பார்ப்போம். இந்த டூல்ஸ் ரெக்டாங்குலர் பாக்ஸ் வரையிறதுக்கு அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எலிப்ஸு, நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த டிசைன் இது தேவையான அந்த இதெல்லாம் வர வச்சுக்கலாம்னாக்க கிராஃப் மாதிரி சொல்லப்போனால் லைன் வேணுமா, சிங்கிள் லைனு, இங்கேருந்து அங்கே போகணும் அது மாதிரி. அப்படி இல்லை எனக்கு வந்து கஸ்டம் சிஸ்டத்துலேருந்து ஒரு சில இதுவெல்லாம் எடுக்க போகிறேன் அப்படின்னா கஸ்டம் ஷாப் டூல்னு இருக்கும், அது யூஓ ஷார்ட்கட்டு இல்லை இருக்குது, ஷாப்புன்னு இருக்குது, அந்த டூலை கிளிக் பண்ணனா போதும் அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வரும். நான் வந்து இந்த டார்கெட் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணிக்கணும், விடாமல் அப்படியே ட்ரா பண்ணோம்னா போதும் நம்மளுக்கு அந்த டார்கெட் சிம்பிள் வந்துடும். அவ்வளோதான். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன எது இதெல்லாம் வேணுமோ அந்த சிம்பிள்லாம் வேணும் மாதிரி பண்ணோம்னா போதும், இதுக்காக அது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொரு டூல் பார்த்தீங்கன்னாக்கா ஐ ட்ராப்பர் டூல்னு இருக்குது. இந்த ஐ ட்ராப்பர் டூல் எதுக்குனாக்கா இந்த இமேஜில் இப்போ நான் வந்து இந்த ஃப்ளாகோட கலர் ஒயிட் வைக்கிறேன், அந்த இடத்துல அந்த கலர் வந்துடும் ஃப்ளாகோட கலர். இப்போ ட்ரெஸ்ஸில் வைக்கிறேன் அந்த கலர். இது மாதிரி வந்து எந்த கலர் நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுக்கு அந்த இமேஜ் வச்சு சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ஐ ட்ராப்புன்ற அந்த விஷயத்தை வச்சு நம்ம அந்த இமேஜோட கலரை சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் கலர் மாறிட்டு வந்து நான் சூஸ் பண்ணேன். இதுக்காக ஐ ட்ராப் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் டூல்னு இருக்குது. இந்த ஹேண்ட் டூல் வந்து ரொம்ப முக்கியம். என்ன சொன்னாக்கா இப்போ இந்த இமேஜை மூவ் பண்ணணும், இப்போ இந்த இமேஜ் இருக்குங்க, அப்போ இந்த இமேஜை வந்து நம்ம ஜூம் பண்ணிடுவோம். ஜூமுக்கான ஆப்ஷன் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ். இப்போது இந்த இமேஜை வந்து நான் மூவ் பண்ணோம்னாக்கா இந்த ஹேண்ட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு கீழே லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே வலிச்சோம்னா கீழே வரும். கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு போனோம்னாக்கா மேலே வரும் ஸ்டில்லு. அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு எந்த பக்கம் எடுத்துகிட்டு போனாலும் கரெக்டாக வந்துடும். இதுக்கானது இதோட ஷார்ட்கட் பார்த்தோம்னாக்கா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து ஹெச், இந்த ஹேண்ட் பாரோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னாக்கா ஹெச். இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹேண்ட் பாரோட ஷார்ட்கட்டு ஸ்பேஸ் பார். இப்போ நம்ம வந்து இந்த மூவ் டூலில் இருக்கோம், அந்த நேரத்தில் வந்து நம்ம இதை மூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாக்க ஸ்பேஸ் பாரை யூஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லெஃப்ட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற டூல் பார்த்தீங்கன்னாக்கா ஜூம் டூல், இது எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது மேலே அதோட செட்டிங்ஸுக்கும் ஜூம்லேயே அண்டோ ஜூம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டுனா போதும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் ஜூம் கம்மியாகிட்டே போகுது. அவ்வளோதாங்க. இப்போ டூல் மெனு பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. நம்ம அடுத்த சாப்டரில் வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அது வந்து நான் அடுத்த சாப்டரில் சொல்கிறேன் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்.